உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்க, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழக, இதுதான் நம்ம கொள்கை. இப்ப இதுல தொடர்ச்சியா நம்ம செய்து கொண்டு வரோம், நாம் தமிழர் பிள்ளைகள் செய்து வரோம். கடந்த 10 ஆண்டுகள்ல எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் நிலத்தில் ஏற்படுத்திய அரசியல் தாக்கத்தை எந்த அரசியல் இயக்கமும் செஞ்சது. அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறுக சிறுக நம் வளர்ந்து வந்தாலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அதை யாரும் மறுக்க இயலாது. இப்ப நம்ம வந்து 2016 தேர்தலில் களம் காணுவோம்னு முடிவு பண்ணோம், 1.1. 2019 3.86, இதான் 4 விழுக்காடு. இப்போ 6.8 அப்படின்னா 7 விழுக்காடு. ஏன்னா ஒரு வருத்தம் இருக்குது, இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க 110 லட்சத்தை வாக்கை போட்டு எங்களுக்கு ஒரு 8-10 விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு, அவ்வளவுதான். நான் வென்று உள்ள போகணும்னா அதுல எனக்கு உளமாற எனக்கு அதுல ஒன்றும் விருப்பம் இல்லை. அதுல ஒரு ஆளு போய் நம்ம ஒன்றும் செய்யப்படுற நாட்டை இல்லாம 2-3 சீட்டை வென்று நம்ம ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனாலும் போயிருக்கலாம் மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம உள்ள பேசியிருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல, அது நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. கடந்த கால தேர்தலை விட என்னை கஷ்டப்படாம நீங்க பாத்துக்கிட்டீங்க. ஏன்னா லண்டன்ல உருவாக்கப்பட்ட செயற்களம், அதுல இருந்த பிள்ளைகள் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படாம கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடுறது, கொஞ்சம் செலவுகள், அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பெரும்பாலான இன உணர்வு உள்ள பெருந்தகைகள் நம்மளை கஷ்டப்பட விடலை. இப்போ முந்தைய தேர்தலில் நம்ம சிரமப்பட்டோம், இதில் அவ்வளவு இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி கடன் பட்டுக்கிறோம். செயற்களத்தில் இணைந்து இயங்குகிற அத்தனை நம்ம உறவுகளுக்கும் நாம் வந்து தமிழ் சமூகம் நன்றி கடன் பட்டுருக்கு, குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள். நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், தங்கை காளியம்மா வெல்லுவா, தம்பி காசிராமன் வெல்லுவான், தம்பி ஹிமாயன் வென்றுவான், ஒரு 5-6 பேர் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். தம்பி இசை மதிவானன் எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணிச்சேன், அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போக போறோம், அவ்வளவுதான். ஆனாலும் உங்க உழைப்பு அசாத்தியமானது. என் பிள்ளைகள், என் உறவு உடன் பிறந்தார்கள், என் உறவுகள் பெரும்பாடு வெற்றீர்கள்ங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்வோடு பகிர்ந்துக்கிறேன். நம்ம வந்து கட்சி தொடங்கி 10 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிட்டோம், 11 ஆண்டுகள் இருக்கும். இன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 10 ஆண்டுகள் கூட நம்ம போராடுவோம். ஆனால் உறுதியாக வெல்லும், அதுல எந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டியதில்லை. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் பாருங்க, நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதுல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இருடாங்கிற, நீ யாருக்கோ ஒருத்தருக்கு உழைக்கிறேங்கிற நம்பிக்கையை முதல்ல அந்த எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக போராடுகிறாய், பாடுபடுகிறாய் என்கிற அந்த எண்ணத்தை கொண்டிருங்கிறாங்க, அதுல நம்ம உறுதியாக நிற்கிறோம். இப்போ அதுல என் அன்பிற்குரியவர்கள் எல்லாருமே உடன் பிறந்தார்கள். பேரன்பு ஒன்று நான் நேசிக்கிறேன், அது நாம் தமிழர் சொந்தங்கள், உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு துணையா நில்லுங்க. எந்த காலத்திலையும் தமிழ் மீதும், என் தாயின் மீதும், என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்ட சொல்றேன், தடம் பெறல மாட்டோம், தன்னலத்திற்காக சமரசங்களை செய்ய மாட்டோம். எவருக்காகவும் எதுக்காகவும் பதவிக்காக அற்ப பணத்திற்காக போயிட்டு சமரசம் செஞ்சுட்டு செய்ய மாட்டோம். 2024 தனிச்சுதான் போட்டியிட போறோம், 20 பெண்கள் 20 ஆண்களுக்கு இடம் கொடுக்க போறோம். 26 117 பெண்கள் 117 ஆண்களுக்கு இடம் கொடுக்க போறோம், தனிச்சுதான் போட்டியிடும். அதுல அதுல வந்து எந்த சமரசமும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை, நம்ம அதை செய்ய போறது இல்லை, நமக்கு அப்படி ஒரு வெற்றி தேவையும் இல்லை. நம்ம முழுக்க முழுக்க மக்களை நம்புறோம், 100 விழுக்காடு நம்புறோம். மக்கள் நம்மளை நம்புற வரை, ஐயா குணங்குடி கனிபா அவர்கள் வந்து, அவர் விடுதலைக்காக நான் போராடினேன், அவர் விடுதலை பெற்று வந்தாங்க, வந்த பிறகு என்னை வீட்டுல வந்து சந்திச்சாங்க, சந்திச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க, மக்களை நம்பி நில்லுங்க, மக்கள் நம்பும்படி நில்லுங்க,
இந்த வார்த்தை எனக்கு சொன்னாங்க, இன்னும் என் காதுகளில் கேட்குது, மக்களை நம்பி நில்லுங்க, மக்கள் நம்பும்படி நில்லுங்க. மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்பும்படி நிற்கிறோம், மக்கள் என்னைக்கு நம்புகிறாங்களோ அன்னைக்கு நமக்கு வெற்றி. அது வரைக்கும் துணிஞ்சு நாம் போராடிட்டு, தலைவர் நமக்கு கற்பிச்சிருக்காங்க, வரலாறு நமக்கு வழிகாட்டுது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, தொடர்ச்சியாக நாம் போராடும். அதிலே என் உயிருக்கினியவர்கள் என் உடன் பிறந்தார்கள். கடலை தாண்டிட்டோம், கரை தான் இருக்கு, நம்பிக்கையோடு இருங்க. உள்ளாட்சி தேர்தல் வருது, தயாராகவும் கொரோனா நோய் தொற்று உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிட்ட வந்துருச்சு, ரொம்ப கிட்ட வந்துருச்சு. நமக்கு நம்ம கூட இருந்த நம் உறவுகளிலேயே பல தம்பிகளை தங்கிகளை நாம் இழந்துட்டோம். நம்முடைய மாருமை மாமா சாகுலும் இதை இழந்துட்டோம், தம்பி காந்திதாசை இழந்துட்டோம், நிறைய பிள்ளைகளை நம்ம சிவஞானம்போல காரைக்குடியில் ரொம்ப நல்லா வேலை செய்கிறவங்களெல்லாம் இழந்துட்டோம். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு என்னுடைய அன்பிற்குரியவர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க. நம்மளுடைய பாதுகாப்பு தான் சமூக பாதுகாப்புங்கிறதுல புரிதலோடு இருங்க. இது வந்து நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அதில் நம்ம உறுதியாக போட்டிடுவோம், அதுக்கு அணியாமாவும் அதுக்கு தயாராகிடுவோம். பிறகு 24 நோக்கி நம்ம நகர்வோம், 26 நோக்கியும் இப்போ இருந்தே நகர்வோம். 5 காலம் இருக்குது, இந்த 5 காலமும் நம்ம விளையாட்டு தான். நாம் 3வது பெரிய கட்சின்னு நம்ம சொல்லிக்கல, தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது நம்ம 3வது பெரிய கட்சி ஆயிட்டோன்ட்டு. சில பேர் வந்து அவங்க இப்படி பெரிய கட்சி இதுதான், அப்படி இல்லை, உண்மையிலேயே நம்ம பெரிய கட்சியாக வளர்ந்துட்டு இருக்கோம். கோட்பாட்டளவில் கொள்கை அளவில் சமரசம் இல்லாமல் உறுதியாக நிற்கிறவன் எவனோ அவனை பெரியவன், நாம் உண்மையிலே ஆக பெரியவர்கள். அந்த நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் இருங்க, களத்தில் இருங்க. நீங்கள் நடந்து போகும்போது விழுகிற நிழலா உங்கள் அண்ணன் பின்னாடி வருவேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே இந்த இனத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க, நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன். இது வந்து என் தலைவன் மேல ஆணை, நீங்கள் இருங்க, நம்ம உறுதியாக வெல்லுவோம், தொடர்ச்சியாக நம்ம போராடி வென்று முடிப்போம். உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், எங்களை ஆதரித்தவர்கள், ஆதரிக்காதவர்கள், எதிர்த்தவர்கள், விமர்சிக்கிறவர்கள், விமர்சித்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இனி வரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் எங்களை நாங்களே செதுக்கிக் கொண்டு இன்னும் சிறப்பாக இன்னும் மேம்பட்டு களத்திலே செயல்படுவோம் என்கிற உறுதியை உங்களுக்கு இந்த நாளில் தருகிறேன். இது ஒரு இனப்படுகொலை, என் இனம் கொன்றொழிக்கப்பட்ட நாள், இது இனப்படுகொலை என்று நாங்கள் நிரூபிக்கிறது போராடி கொண்டிருக்கோம். ஆனால் இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுக்குது சர்வதேச சமூகம், இந்திய பெருநாடு. போர்க்குற்றம் என்ற அளவிலேயே நிற்கிது, நாங்கள் அந்த போரே குற்றம் என்ற அளவில் பாதிட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இது இனப்படுகொலை என்று வந்துட்டா, படுகொலை செய்த ஒரு இனத்தோடு படுகொலை செய்யப்பட்ட இனம் இணைந்து வாழ்வது சாத்தியமில்லை என்ற கருத்து உருவாக்கம் வந்துடும். அப்படிங்கும்போது தனி நாடு, பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் அப்படின்னு வந்துடும். அதை உலக நாடுகள் விரும்பாதனால, குறிப்பாக இந்தியா விரும்பும், இந்தியா விரும்பினாதான் தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா ஒரு பெரிய துணைக்கண்டம், அந்த நாட்டோடு வர்த்தகம், தொழில், இராணுவம் எல்லா ஒப்பந்தங்களையும் மற்ற நாடுகள் போச்சுக்கிறதுனால அந்த நாட்டுடைய நட்பா தமிழர் என்கிற சிறிய இனத்தின் நட்பா என்று உலக நாடுகள் வரும்போது இந்திய பெருந்தேசத்தின் நட்பையே விரும்புவதால எங்களை கைவிட்டு. ஆனால் நாங்கள் எங்கள் தாய்நிலம் தமிழ்நாடுல இந்த அரசை எங்களுக்கான அரசாக நிறுவிவிட்ட பிறகு இந்தியா அப்படி தப்பிச்சு செல்ல முடியாது, எங்களுக்காக பேசாமல் இந்தியா போக முடியாது. இந்தியாங்கிறது மத்தியில் ஆள்ற பிரதமர் இல்லை, பல மாநிலங்களின் ஒன்றியது. ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது மேற்கு வங்கம் பேசும், பீகார் பேசும், குஜராத் பேசும், கர்நாடகா பேசும், ஆந்திரா பேசும், கேரளா பேசும், எல்லாரையும் எமக்காக பேச வைப்போம். நாங்கள் தேசிய இனங்களை ஒன்றிணைத்து பஞ்சாபை பேச வைப்போம், பேச வச்சுக்கிட்டு இருக்கோம், திரிபுராவை பேச வைக்கிறோம், மணிப்பூரை பேச வைக்கிறோம். அப்படி எல்லா இனங்களையும் எங்களுக்காக பேச வைத்து இந்திய குரலாக எமக்கான குரலை நாங்கள் ஒழிக்க வைப்போம். அப்படிங்கும்போது சர்வதேச சமூகம் எங்களை திரும்பி பார்க்கிற காலம் விரைவில் வரும். அதனால
இந்த இனப்படுகொலை நாளில் படுகொலை செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்ட நம் மக்களுக்கான நம் கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிற இந்த நாளில் நம் இன விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த அந்த ஈக மறவர்களுக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம்.